வணக்கங்க ஸ்ரீ சாய்பாபா வம்ஸ்லேருந்து மோகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து வெஸ்ட் தாம்பரம் வரராஜபுரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த லேண்டை தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஸ்ரீ கிருஷ்ணா நகரில் அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டுங்க பேங்க் லோனுமே வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் லோன் கிடைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து லோனும் வாங்கிக்கலாம் இந்த பிளாட்டில் உங்களுக்கு அப்படி ஏதாவது லோன் தேவைப்பட்டாலும் நானே கூட உங்களுக்கு லோன்லாம் அரேஞ்ச் பண்ணி தரேங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரத்துலேருந்து மணிமங்கலம் நோக்கி வர ரோட்டில் ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ரெண்டு பக்கம் ரோடுங்க இந்த பிளாட்டுக்கு இது வந்து மொத்தம் பிளாட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுபது அடி நீட்டு ஐம்பது அடி அகலங்க இதை தெரியுது இல்லைங்களா இது தான் அந்த கிருஷ்ணா நகர் லேவுட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வழி இது வந்து நார்த் ஃபேஸ் என்ட்ரன்ஸுங்க இந்த பிளாட்டுக்கு இது வந்து இருபத்தி நாலு அடி ரோடு இந்த ரோடில் வந்தோம்னா லாஸ்ட்டில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பிளாட்டு தான் நம்ம ப்ளாட்டு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த பிளாட்டு ஆமாம் இந்த கல் தெரியுது இல்லைங்களா இதுலேருந்து அந்த ஒரு எல் ஷேப்பில் ஒன்று கட்டை கட்டி இல்லைங்களா அது வரைக்கும் லென்த்துங்க இந்த லென்த்து வந்து ஐம்பது அடி லென்த்து இந்த கட்டையிலேருந்து அதை ஒரு வீடு ஒன்று தெரியுது இல்லைங்களா அங்கே ஒரு கட்டை கட்டியிருக்கும் பாருங்கள் அதோடய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா எழுபது அடிங்க ஸோ எழுபதுக்கு ஐம்பது சைஸு மொத்தம் ஏரியா வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ரெண்டு ரோடு இருக்கிறதுனால நம்ம இந்த பிளாட்டை வந்து ரெண்டாக கூட நம்ம சப்டிவிஷன் பண்ணிக்கலாம் ரெண்டு பேர் ஜாயிண்ட்டில் கூட இது வாங்கிக்கலாங்க இது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சிக்கு ஐம்பது முப்பத்தஞ்சிக்கு ஐம்பதுன்னு ரெண்டு பிளாட்டாக வந்து சப்டிஷன் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இது ஒரு ஒன்றரை கிரவுண்டு கிட்ட வருது லேண்டு முக்கால் கிரவுண்டு முக்கால் கிரௌண்டாக ரெண்டு பேர் கூட இதை வாங்கிக்கலாம் இது வந்து சிஎம்டி அப்ரூவ்டு டாக்குமெண்ட் எல்லாமே க்ளீனாக இருக்குங்க கிரவுண்ட் வாட்ருமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி சால்ட்லாம் கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் கிரவுண்டு வாட்ரு அதே மாதிரி மெயின் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தாங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க சுற்றியுமே வந்து வீடெல்லாம் வந்துடுச்சு நீங்கள் வந்து இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோன்னா கூட இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க இதோடய விலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மூவாயிரூபா சொல்கிறாங்க நீங்கள் கூட வந்து விசாரிங்க நம்ம வந்து இதை ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாய்க்கு தரங்க ஃபைனல் ரேட்டுங்க உண்மையிலேயே இது ஒரு நல்ல ரேட்டு மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி இந்த ஏரியா எல்லாமே நல்லா டெவலப் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஏற்ற இடம் அதனால் மிஸ் பண்ணாதீங்க டெஃபினட்டாக வாங்கி போடுங்க வாங்க இப்போ வந்து நான் அந்த மெயின் ரோடுக்கு அந்த மெயின் ரோடோட ஆக்சிஸ் வழியை வந்து பார்க்கலாம் இது நம்ம வந்து தாம்பரத்துலேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த பை பாஸ் வரும் அதை க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் அவுட்டர் ரிங் ரோட் நேராக மீஞ்சூர் போகிற ரோடு அது அதை கிராஸ் பண்ண உடனே ரைட்டில் வந்து மணிமங்கலத்துக்கு திரும்பும் திரும்பின உடனே ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா மார்வல் கிரவுண்டு சொல்லிட்டு ஒரு பெரிய லேவுட் இருக்கும் எஸ்எஸ் எஸ்என்டஸ் போட்ட லேவட்டு அந்த லேவுட் அதோ தெரியுது பார்த்திங்கன்னா லாஸ்ட் எண்டில் அதுதான் அந்த போகிற வழியில் இது அதுக்கு முன்னாடி முன்னாடியே வந்து இந்த வந்துடும்ங்க இது அதுக்கெல்லாம் முன்னாடியே லெஃப்ட் சைடில் கிருஷ்ணா நகரில் இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ வந்து நம்ம அந்த மெயின் ரோட் போகலாம் வாங்க இதுதான் வந்து நம்ம அந்த தாம்பரம் டு மணிமங்கலம் அது அப்படியே போனால் ஸ்ரீபெரும்புத்தூரில் போய் கனெக்ட் ஆகிடும் அந்த ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து ஒரு பைபாஸ் ஒன்று வந்து இந்த பக்கமாக தாங்க வருது அது அது வந்து நேராக சிங்கப்பெருமாள் கோயிலில் போய் கனெக்ட் ஆகுது பைபாஸ் அது பாதி இப்போ போட்டுட்டாங்க இன்னும் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு அந்த பைபாஸ் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சுன்னா இன்னும் நல்லா டெவலப் ஆகிடுங்க ஸோ இதுதான் நம்ம அந்த பிளாட்லேருந்து நம்ம வெளியே வரக்கூடிய வழி இதுக்கு ஆக்சுவலாக ரெண்டு வழி இருக்குது அந்த பக்கம் நான் ஒரு நார்த் ஃபேஸிங்கில் ஒரு வழி காமிச்சேன் இல்லைங்களா அந்த பக்கமும் வரலாம் இந்த பக்கமும் வரலாம் ரெண்டு பக்கம் ஆக்சஸ் இருக்குது நல்ல காமான ஏரியா டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே க்ளீனாக இருக்குது லோனுமே வந்து கண்டிப்பாக வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது நானும் உங்களுக்கு லோன் வேணும்னாலும் லோன் கட்டித்தரேன் ஆக்சுவலாக நான் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணிகிட்ருக்குறேன் சப்போஸ் உங்களுக்கு வீடு கட்டித்தரணுன்னாலும் நானே உங்களுக்கு வந்து சிறந்த முறையில் நான் வந்து வீடும் கட்டித்தரேங்க இது வந்து நம்ம இருந்து வரக்கூடிய வழி பாருங்கள் எவ்வளோ எல்லாமே வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது எப்போவுமே வந்து நம்ம வந்து டெவலப் ஆன இடத்த வாங்கிறத விட டெவலப் இருக்கிற இடத்த வாங்கினோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பெரிய பஸ் ஸ்டாப் தந்தாங்க இல்லைங்களா அது வந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் வரும் அதேமாதிரி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கரெக்டாக வந்து ஆறு கிலோமீட்டர் தாங்க இது வரும் இந்த மெயின் ரோட்லேருந்து நிறைய பஸ்ஸு சேர் ஆட்டோ எல்லா வசதிகளும் இங்கே இந்த மெயின் ரோடு இதை தெரியுது இல்லைங்களா இப்போ இதை வந்துட்டோம் இல்லைங்களா அதை பாருங்கள் அது மெயின் ரோடு இருக்குது இல்லைங்களா அங்கேருந்து பஸ் வசதி எல்லாமே இருக்குதுங்க தாம்பரத்துக்கு லெஃப்ட்டில் திரும்பினோன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் போயிடும் ரைட்டில் திரும்பணுன்னா தாம்பரம் போயிடலாம் அதே மாதிரி இங்கே கடைகள் காலேஜு ஸ்கூல்ஸு எல்லா வசதிகளும் இருக்குங்க அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா ஏற்ற இடம் தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க வாங்குங்க உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இது இது தாங்க அந்த ரோடு ஸ்ரீபெரும்புத்தூர் போய்டும் லெஃப்டில் போனால் ரைட்டில் போனால் தாம்பரம் இந்த ரோடு கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது அண்டர் ஃபீட் ரோடாக வந்து ப்ரொபர்ஷனில் இருக்குது ஃப்யூச்சரில் வந்து பெரிய ரோடாக வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ பாருங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு எந்த நேரம் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் இடம் பார்க்கணுன்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் அழைச்சிட்டு வந்து உங்களை காமிக்கிறேன் மிக்க நன்றிங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கங்க